வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பெட்டர் ரீபவுண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். 189 புள்ளிகள் அதிகரித்து 16,359 முடிவடைந்திருக்கிறது. 12 மணிக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல் ரேலி மார்க்கெட்டில் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ குட் மார்க்கெட் டுடே. அட்வான்சஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 1,369, டிக்ளைன்ஸ் 512. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த பாசிட்டிவ் மூவ். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 77.57. துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐடி வந்து நல்ல அருமையாக வியாபாரம் செஞ்சுருக்கு. ஐடி, மீடியா அண்ட் ஆட்டோ, இட்ஸ் எ வெரி குட் மூவ். அதேமாதிரி எனர்ஜி அண்ட் மெட்டலில் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் இருந்தது என்று சொல்லலாம். கோல்டு மார்க்கெட் வந்து 113, குளோபலில் வந்து தங்கம் வந்து 113 ரூபாய் அதிகரித்து 50,984, வெள்ளி 877 ரூபாய் அதிகரித்து 62,680, குரூடாயில் 73 ரூபாய் குறைந்து 8,793 கொண்டிருக்கிறது. அதுபோல் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட 117.40 பர் பேரலாக செட்டில் ஆகிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த இடம் ஃபாரஸ்ட் ரிசர்வை பார்க்கும் பொழுது 597.51 பில்லியன் வைசஸ் 593.28. ஸோ 4 பில்லியனுக்கு வந்து நம்மளுடைய ரிசர்வ் ஏறி இருக்கு. ஸோ அதனால் தட் இஸ் அ குட் சைன் டு த மார்க்கெட்னே சொல்லலாம். அதுபோல் ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அலோவ் பண்ண போகிறோம். அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிசைல்ஸை ஒரு 12 கண்ட்ரிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய தினம் கூறியிருக்கிறார்கள். மார்க்கெட் அதுமாரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டில் இட் வில் கண்டினியூ. மேலும் இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம்னாக்க 10 வருட உச்சத்தை தொட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் கைனஸ்ன்னு பார்த்தோம்னாக்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டெக் மஹேந்திரா, HDFC, ஹீரோ மோட்டோ காப், இண்டூசின் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அண்ட் HCL டெக்னாலஜிஸ், இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் பார்க்கும் பொழுது ONGC, NTPC, பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், BPCL, இவை எல்லாம் இறங்கியிருக்கிறது. BPCL-லையும் இப்பொழுதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒத்தி போடுறோம், இப்போ பண்ண போகிறது இல்லைங்கிறதையும் விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் அதுபோல் பாரதி ஏர்டெல் பார்த்தோன்னாக்க இந்த மூடிஸ் வந்து ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நீண்டகால அடிப்படைக்கு இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்கு வந்து பெட்டராக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் அதானி வில்மார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி IPO வந்தது ஒரு 3-4 மாதம் முன்னாடி. அது வந்து ஏஷியாவிலே பெஸ்ட் பர்ஃபார்மிங் IPO அப்படிங்கிற ஒரு தர சான்றிதழை நேற்றைய தினம் பெற்றுள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் மூடிஸ் வந்து நம்மளுடைய கரண்ட் இயர் 22னுடைய குரோத்தை பார்த்திங்கனாக்கா 9.1%லேருந்து 8.8%ஆக குறைத்து உள்ளார்கள். ஸோ அது குறைத்த பிறகு மார்க்கெட் ஏறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதேமாரி பிரமல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு பிட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு NCLT வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு அவங்களுடைய பிட் எடுத்துக்க செல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதேமாரி மெயினாக இப்போ வந்து இந்த கரண்ட் வாருடைய சுச்சுவேஷன், இதனால் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்குது இல்லையா, இதையெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கண்குத்தி பாம்பு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி என்ன விஷயத்தை வெளியிட்டிருக்காங்கனாக்க, இந்த இன்ஃப்ளேஷன் அதர் இன்புட்டை வைத்து அதற்கு தகுந்தாற்போல் அந்த ரேட்டில் ஆக்ஷன் இருக்கக்கூடும், ஆக்ஷன் ஆர் நோ ஆக்ஷன் வரக்கூடிய வாரத்திலே நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஆம்ஃபி இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக, எல்லா கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் AMCs, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்க வந்து ஆஃபீஸுக்கு 10 ஜூன்லேருந்து வர வேண்டும், கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவுமே வந்து இட் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் போகாது. அடுத்தது பார்த்தோன்னா பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா HDFC லைஃப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோடக் பேங்க், இதில் வந்து பிளாக் டீல் நடந்தது. இன்றைய தினம் வால்யூமும் பார்த்தோன்னாக்க ஓரளவுக்கு பெட்டர் ஆவரேஜ் வால்யூம் ஆஃப்டர் த மந்த்லி அஃபண்டோ க்ளோசிங்னு சொல்லலாம். ஸோ இந்த மொமெண்டம் வந்து இந்த வாரம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து இருந்தாலும் ஒரு இழுபறியாக இருந்தாலும் க்ளோசிங்கில் ஒரு பெட்டர் மொமெண்டத்தை மார்க்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு
70-80 புள்ளிகள் அதிகரித்து கொடுத்திருக்கிறது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புல் பேக் ரேலி வந்து இன்னொரு ஃபர்தராக கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிஃப்டியை பொறுத்தவரை 16,400 16,500 வந்து ஒரு மாதிரி ஒரு கன்சாலிடேட் ஆகி அதில் வந்து ஒரு ஃபர்தர் ஒரு புல் பேக் வந்ததுன்னா அதிலிருந்து ஒரு 400-500 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. நாம் இதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவிலே நாளை மறுநாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளை தினம் சிறப்பு பதிவிலே சந்திப்போம். ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி ட்ரேடிங்.